हेलो, கேக்குதா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நிறைய பேர் நேராக பேசாமல் மறைமுகமாக ஏன் இப்படி ஏன் இவ்வளோ தூரத்துக்கு அமைதியாகவே இருந்தால் என்ன செய்கிறது, என்ன தெரியுமோ ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணுன்றது நிறைய வீடியோலேருந்து அவுட்புட்டாக பார்த்தேன். 3 நாள் கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏன் எவ்வளோ தூரத்தில் எல்லாருமே நம்பிக்கை துரோகம் தான் பண்ணாங்க, அதுக்காக நான் ஒரு சேனல் அதில் ஒரு 6622 சப்ஸ்கிரைபர், 622 சப்ஸ்கிரைபர் அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதோடைய எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத மட்டும்தான் நினச்சி ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்தா திரும்பி எந்திரிப்பானா அப்படின்னு நினச்சபோது எந்திரிக்கக்கூடிய ஒரு கட்டாயம், வேறு வழியே இல்லை, எந்திரிச்சாதான் எழுத்து நின்ட்டா தான். அப்போ தான் இவ்வளோ கிளியராக யார் யாரெல்லாம் என்ன எவ்வளோ பண்ணியிருக்காங்க எப்படின்னு புரிய வந்துச்சு. அது புரிஞ்சதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை. அது புரியலன்னா கூட வேற வழி வேற வழின்னு ஒவ்வொரு வழியாக தேடி வாழ்க்கையில் ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல் பட்டன் நமக்கு இப்படிலாம் வந்து சொல்கிறதுக்கு வரலண்ணா. திரும்பி ஒரு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷன் ஒரு 5 வயசில் இருக்குன்னா அது நாளைக்கு 50 வயசு வரைக்கும் எப்படி வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணுன்றதில் எப்படி என்னவா அதுக்கு நான் வளர்ந்து வரவங்க எல்லாம் ஃபோனில் மட்டும்தானே இருக்காங்க, அவங்களை வேறு விதத்தில் பிடிக்க முடியல. அந்த ஒரு ரீசனுக்காக எப்படி அவன்கிட்டையும் பேசி ஆகணும், அதே சேம் டைம் வேலையும் பார்த்தாகணும், ட்ரேடிங் பார்த்தாகணும். என்ன எனக்கு தெரியுமோ அதில் எல்லாத்துலேயுமே என்னோடய மூளையை கொண்டு என்னோடய உடம்பை கொண்டு எல்லாத்துக்கொண்டும் எல்லாமே எஃபோர்ட் போட்டாகணுன்ற ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்தினால ரொம்ப நாளாக என்னடா பேசுகிறது எப்படி ஆரம்பிக்கிறது இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எப்போ யாருமே இல்லை இனிமேட்டுக்கு அப்படின்னு ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகி இதுக்கு மேலே வந்து நேரெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் முடிவு பண்ணி ஓகே. என்னோடய கடைசி இவ்வளோ வருஷத்தில் ஒரு 30 நவம்பர் 14 வந்துச்சுன்னா 31 இயர்ஸாக இந்த உலகம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது உண்மையான அன்பு பாசம் இதெல்லாம் காட்டினா நிற்காது நிலைக்காது. ஒரு ஒரு டைம் பீரியடில் அது வந்து இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும், இல்லை வேறு ஒன்று இதை விட அப்படின்னு ஒன்று போயிடும். ஆனால் என் பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது.